ஹை எவ்ரிவன், வெல்கம் டு லர்ன் இசி மேக்ஸ். திஸ் இஸ் இன்ஜு. இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 11.1 தேர்ட் சம். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஏர்ன் இருக்குது. ஸோ அதில் 5 மேங்கோஸ் அண்ட் 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒரு 3 ஃப்ரூட்டை சும்மா ரேண்டமாக எடுக்க போகிறோம். இவங்க அவங்க எக்ஸ் அப்படின்றது டினோட் பண்ணியிருக்கிறது ஆப்பிளை தான். ஸோ நம்ம இதில் மூணு ஃப்ரூட் தானே அட் அ டைமில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எழுதிடலாம். ஈஸியாக எழுதணும்னா, நான் மேங்கோஸை எம்னு டினோட் பண்ணுறேன், ஆப்பிள்ஸை ஏன்னு டினோட் பண்ணுறேன். ஸோ மொதல் என்ன பண்ணிக்கோங்கன்னா, 4 எம் போட்டுக்கோங்க, 4 ஏ போட்டுக்கோங்க. ஸோ 4M 4A முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2M 2A, 2M 2A. அதுக்கப்புறமா 1M 1A 1M 1A 1M 1A 1M 1A. சே இந்த மாதிரி எழுதும். இப்போ நீங்கள் இப்படி எழுதும்போது எல்லா பாசிபிள் வேல்யூஸும் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் டக்குன்னு 2 ஆப்பிள் 1 மேங்கோ எங்கே இருக்குன்னா, 2 ஆப்பிள் 1 மேங்கோ. ஸோ இதில் எல்லா பாசிபிள் வேல்யூ நமக்கு கவர் ஆகிடும். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆப்பிள் எத்தனைன்னு எழுதிடலாம். இப்போது 3 இது மேங்கோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள் நமக்கு இங்கே 0. இதில் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. இதுலேயும் 1 ஆப்பிள், இதில் நமக்கு 2 ஆப்பிள்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஆப்பிள், இதில் நமக்கு 2 ஆப்பிள்ஸ், இதில் நமக்கு 2 ஆப்பிள்ஸ், இதில் 3 ஆப்பிள்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மிஸ்டேக் வரதே இந்த மாதிரி இதை எழுதுறதான். நீங்கள் சிம்பிளாக 4 மேங்கோ 4 ஆப்பிள், அடுத்து 2 மேங்கோ 2 ஆப்பிள், 2 மேங்கோ 2 ஆப்பிள்னு எழுதிக்கோங்க. அடுத்து 1 மேங்கோ 1 ஆப்பிள் 1 மேங்கோ 1 ஆப்பிள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம டேபிள் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஸோ வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எழுதுவோம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ், இவ்வளோதான் எழுதுவோம் இல்லையா. ஸோ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இதில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 0, 1, 2, 3 ஃபைனலாக நம்ம டோட்டலும் இதில் கண்டுபிடிச்சி எழுதுவோம். ஸோ 0 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்த்தா போதும். இங்கே ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஸோ 1. அடுத்தது இங்கே 1 இல்லையா, 1 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3. ஸோ 3 வாட்டி வந்திருக்கு. அடுத்து 2 வேணும், 2 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3. ஸோ 3 டைம்ஸ். அதுக்கப்புறமா 3 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஸோ 1. அவ்வளோதான் முடிஞ்சிட்டு ஜஸ்ட் இதை ஆட் பண்ணால் போதும். 1 + 3 = 4, 4 + 3 = 7, 7 + 1 = 8. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் நமக்கு இந்த டேப்லெட் காலம் தான் கேட்டிருப்பாங்க, நம்ம இதை எடுத்து எழுதுறதுல தான் இருக்குது. தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.